ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். நம்ம நிகழ்ச்சி வந்து பார்க்க வரோம் பார்த்திங்கன்னா QLINK அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். என்ன QLINK? ஒரு நோ ஐடியா தானே? கண்டிப்பாக எனக்கும் கிடையாது, உங்களுக்கு கிடைஞ்சிருக்காது, கண்டிப்பாக தெரியும். ஏன்னா மொட்டையாக QLINK-னா யாருக்கு என்ன தெரிய போகுது? ஸோ QLINK குரூப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இது வந்து எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா கேப்சா டைப்பிங் மூலிமா நான் வந்துட்டு இல்லை அதிகமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆத்திரேஷன் வெப்சைட்டு, செம்மையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் அதில் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இப்படி சொல்லணும்னா உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் என்னென்னலாம் சொல்ல போகிறேன்னு வீடியோவில் ஃபுல்லாக. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி ரிசர்ச் பண்ணுறது, இது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நெக்ஸ்ட் இதை எப்படி ஒர்க் பண்ண முடியலாம். சப்போஸ் நம்ம ஒர்க் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் இல்லை நம்ம அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ இதில் வந்துட்டு கிடைக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் திங்க் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம எப்போல்லாம் ஒர்க் பண்ணலாம், என்னென்ன ஹவர்ஸ்க்கு எப்படிலாம் நமக்கு அமௌண்ட் கிடைக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனல் திங்க் எப்படிலாம் இந்த அமௌண்ட் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நீட்டாக வந்து இல்லை QLINK அப்படின்னு குரூப் QLINK குரூப்னு போட்டீங்கன்னா நான் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இன்னொரு சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு இப்போ புதுசாக இருக்கமாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் அமுத்துங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ எனக்கு போட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கேட்குறேன். ஸோ வாங்க அதில் ஃபுல் டீட்டெயில்ஸு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக கூகுளில் போயிட்டு QLINK குரூப்னு சொல்லிட்டு கொடுங்க. அது வந்து உங்களுக்கு லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஃபஸ்ட் வந்து நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்னொரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் அதோ அவங்களோடய தான் QLINK குரூப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உங்கள் யூசர் நேமு, உங்கள் பேர், அதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடி, அதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக உங்களுக்கு ஒரு தந்தவனும் என்ன வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் எடுப்பீங்க இல்லையா, அது எப்படி தரங்கிற என்ன பேமெண்ட்டுங்கிறதா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேபால் லைக் தட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கொடுத்ததுக்கு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து ஒரு லிங்க் வந்து வரும். அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்டேட்ஸில் இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் நிறையா காலம் வெயிட் பண்ணிங்கன்னா அப்டேட்ஸில் இருக்கும், அப்படி இல்லாட்டி ஸ்பேம் இருக்கும். இப்போ வந்து அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஸ்பேமுன்னு டைப் பண்ணுங்கள். ஸ்பேமுன்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆக்சுவலாக அது வந்து லோட் ஆகும். லேபிள் ஈஸ்ட் ஸ்பேம்ன்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்போஸ் உங்கள் ஸ்பேமில் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்லோ ஆயிரும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துருச்சு. ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு லிங்க்கு தான் வரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை மாதிரி அந்த லிங்க் க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நமக்கு தருவாங்க. ஏன்னா வந்து ஆத்தரைசேஷனுக்காக நம்ம தான் இருக்குதா அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கூகுளில் போயிட்டு QLINK குரூப்னு கொடுத்தீங்கன்னா லாகின் பேஜ் இருக்கா, அந்த லாகின் பேஜ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாகின் கொடுத்துருங்க. அந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோ. ஆக்சுவலாக அதை போய் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸில் போய்ட்டு பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் திங்க் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணக்கவும் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே மெசேஜ் ஓப்பன் ஆகும். அந்த டிஸ்பிளே மெசேஜ் என்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜில் இருக்கிற மாதிரி டிட்டோவை அப்படியே நம்ம டைப் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை. அதில் என்ன கேஷஸ் நம்ம பண்ண தேவையில்லை, அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு வேர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்பர் கேஸில் இருக்குது, செகண்ட் லேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோயர் கேஸில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே டைப் ஆகணும். நான் வந்துட்டு என்னடா அப்படிலாம் கிராமர் மிஸ்டேக் வந்துருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்லை. ஸோ அவங்க கொடுக்குற இமேஜை நம்ம டைப் பண்ணுற மட்டும்தான் நம்ம ஒர்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப மாறிட்டே தான் போகும். கிட்டத்தட்ட ஒரு 1000 கேப்சர்ஸ் டைப் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 2 டாலர்ஸ் நம்ம தரான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹார்லி பேசிஸ்க்கு வந்துட்டு அவங்க ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளில் கிட்டத்தட்ட ஒரு 0 ஒரு 8 hours ஒர்க் பண்ணுறோம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1000 கேப்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 US dollars தருவாங்க. சப்போஸ் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 hours கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 0.70 கிட்டத்தட்ட ஒரு டாலர் வந்து கொடுக்குறாங்க ஒரு இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து எப்போ இது வந்து ரேட்டெலாம் அதிகமானதுன்னு பார்த்தீங்கன்னா December 10, 2012 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமிஷன் ரேட் வந்து மாற்றிருக்காங்க. இதோட வந்து மேக்ஸிமம் கமிஷன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 30 cents தான், அதாவது US. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் கன்சன் வந்து 10 cents தான். இது வந்து நம்ம எப்படி இதை இன்க்ரிமெண்ட் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு எரர்ஸ் இல்லாமல் டைப் பண்ணி கொடுத்துட்டுமே இருக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து ப்ரொஃபைலோட ரேட்டிங் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இதில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு லேர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் டைப் பண்ண சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வீக்கு ஒரே டைம் தான் எடுக்க முடியும், அது ஃப்ரைடே மட்டும்தான் எடுக்க முடியும். இதில் பேரில் அது வழியாக பேப்பர் பேசிட்டில் மூலிமா நம்ம அதில் முன்னாடியே கொடுத்துருந்தா மட்டும்தான், ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தா அவங்க அதை வந்து அப்ரூவ் பண்ணி அனுப்புவாங்க. சப்போஸ் இதை ஏதாச்சும் நம்ம கரெக்ஷன் பண்ணியிருந்தா வந்து பார்த்திங்கன்னா தப்பாக டைப் பண்ணால் அதே அவங்க டிட்டோ பண்ணி காட்டுவாங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் க்யூ ஸ்டேட்டஸ்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் ஆயர் டாக்ல கொடுத்துருப்பாங்க.
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆப்ரேட்டர் நீட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வேணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 35 மேக்ஸிமம் 216 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 20 ஒரு 350 பேர் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாகிட்டே போகுது. அந்த அந்த எம்ப்ளாயிஸ் வந்து அதிக கம்மியாகிட்டே போகிறாங்க. ஸோ சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்காம தான் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை அவைலபிள் இருந்ததுன்னா மறக்காமல் தயவு செஞ்சு லாகின் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. சான்ஸ் சப்போஸ் உங்களுக்கு ஒருத்தர் இருந்தாலும் மறக்காமல் போய் இதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெது மெது ஒர்க் பண்ணலாம். பட் இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு வாரம் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டின்னு வச்சுங்களேன், அம்மா அவ்வளோதான், எல்லாமே க்ளோஸ், அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம வந்துட்டு கிராஜுவலாக அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். என்ன தானே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது பண்ணாலும் உருப்படியாக பண்ணுங்கள். நானும் அப்படி தான் இருந்தேன். ஸோ இது பண்ணால் ஒரு கமிட்மெண்ட்டோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக கமிட்மெண்ட்டோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எர்னிங் சைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி இதில் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன் விட வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் இதோட முக்கியத்துவம் தெரியாது இல்லையா. ஸோ அதான் சொல்ல போகிறேன். சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு கரெக்டாக ஒரு 4 weeks்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்துட்டு ஓப்பன் கூட பண்ணலை, எந்த கேப்சா டைப் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக உங்களை தூக்கிடுவாங்க. அதாவது ஒர்க் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் நான் இன்றைக்கி நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன், அப்ரூவ் ஆயிடுச்சு அக்கௌண்ட்டு, ஒரு அது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஏ அப்ரூவ் ஆயிடுச்சுரா, ஒன்று 2-3 ஜாலி சுற்றிட்டதுக்கப்புறம் ஆளாக ஆரம்பிச்சிக்கலாம், நானும் அதை பார்த்து ஆரம்பிச்சிக்கலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க, தள்ளி தள்ளி போயிடும். 72 அப்புறம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் நம்ம அதை மெயில் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அந்த லேப்டாப்லேயே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் நம்ம அமௌண்ட் வந்து இப்போ நிறையா சம்பாதிச்சிருக்கோம், இல்லை கிட்டத்தட்ட ஒரு 50 சம்பாதிச்சு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 weeks் ஒர்க் பண்ணல சப்போஸ் போயிடுச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை அதை வந்துட்டு நம்ம எடுக்க முடியாது, அக்கௌண்ட் பேன் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு கேப்சர் டைப் பண்ணி பார்த்திங்களா, அது முடிச்சதுக்கப்புறம் 50 seconds அது வந்துட்டு நமக்கு அடுத்த லோ நம்மளோட இமேஜ் வந்து லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டைப் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய விதமான இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் இமேஜாக, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் கேஸ் கேப்சர் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு கொலாப்ஸான இமேஜ் மாதிரி, யூ அதாவது எப்படி சொல்ல எழுதி அதை அடித்த மாதிரி, இல்லை எழுதி பாதி லெட்டர் கொஞ்சம் மறந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வித் ஸ்மால் கேஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பேஸ் 60 அப்படினா நம்ம அதை அப்படியே டைப் பண்ணி தான் ஆகணும். ஸோ தப்பாக டைப் பண்ணாதீங்க. எல்லாமே அப்பர் கேஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அது ஒரு கேட்டகரி இருக்குது. எல்லாமே ஸ்மால் கேட்டகரியில் ரெண்டு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அது ஒரு கேட்டகரி. அதில் அட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு மறந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது அடுத்த நம்பர் கேட்டகரி, நம்பர் வித் ஸ்மாலர் கேட்டகரி, அடுத்து பிக் சைஸ் இமேஜஸ் கேப்சர் எக்கச்சக்கமானது இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் இமேஜே இல்லை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா குச்சின் மார்க் மட்டும் கொடுத்து என் சப்மிட் கொடுத்துருங்க. இல்லை ஒரு ஏதாச்சும் ஐகான்ஸ் மாதிரி ஒரு ஸ்மைலி இமேஜ் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு அப்படி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பசில் கேப்சர்ஸ்னு ஒன்று இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு கூகுளில் வந்துட்டு வெரிஃபை, அதாவது நாட்டே கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே, அதாவது காராச்சு சூஸ் பண்ணுங்க எல்லாத்தையும் விடணும்னா நீங்கள் எத்தனை கார் இருக்கோ அதை மட்டும் சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். சப்போஸ் இமேஜ் உடஞ்ச மாதிரியோ இல்லை ஏதாச்சும் பிளரான மாதிரி இருந்தோ அதுக்கு கொச்சின் மார்க் கொடுத்துருங்க, அதுதான் உங்களுக்கு வேலை. சப்போஸ் கொடுக்காம என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், உங்களுக்கு மைனஸில் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் உங்களுக்கு ரிமேக் ஆயிரும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் நம்ம வந்துட்டு டிசேபிள் ஆயிரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெடிக்கேட்டடாக வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குன்னா உங்களுக்கு நார்மலாக இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட், ஒரு கிராஜுவேட்டாக ஒரு கிராஜுவேட்டான சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல அமௌண்ட் வந்து லேர்ன் பண்ணலாம். ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு டெடிக்கேட்டடாக உட்காந்து இதை பண்ணினீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல அமௌண்ட் பர் மந்த்துக்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ போகும்போது எக்கச்சக்கமாக நிறையா போய் நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் ஒரு ஒரு மந்த்துக்கு அதை உட்காந்து ஒர்க் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-200 அசால்ட்டு சம்பாதிக்கலாம். சும்மா உங்கள் வேஸ்ட் டைமில் சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு லேப்டாப் இருக்குது, எங்காச்சும் வெளியே ஜாலியாக போகிறீங்க, ஒரு லேப்டாப் உங்கள்கிட்ட இருக்குது, இல்லை ஃபோன் இருக்குது, ஆறு மணி மொபைல் உட்காந்து ஒர்க் பண்ணலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.